ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம விஐபி அதாவது வேலை இல்லாத பட்டதாரி படத்துல அங்க நம்ம தனுஷ் சார் அவரோட எதிரி அமுல் பேபி கிட்ட மூச்சு விடாம பேசிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி சின்ன வயசுல கஷ்டப்பட்டு படிச்சு காஞ்சி போன பஜ்ஜின்னு. இதுக்கு காரணம் நம்ம அமுல் பேபி அவரோட பணக்காரத்து முறை காமிஸ்டர். நம்ம அமுல் பேபி ஏன் அவ்வளவு தூரா இருக்கிறாருன்னா, அவரோட அப்பா அதுக்கு மேல அருகண்டா இருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் நம்ம தனுஷ் சார் கடுப்பானது காரணம் இஸ் நன்ரதர் தேன் அவர் பணக்கார டேடி ஆஃப் அமுல் பேபி. இன்னைக்கு இதுதாங்க டாபிக், ஏன் பணக்கார பெற்றோர்கள் அதாவது சில பணக்கார பெற்றோர்கள் நியாயமற்றவர்களா இருக்கிறாங்க. த டிரான்ஸ்லேஷன் இஸ் வை சம் ரிச் பேரண்ட்ஸ் ஆர் அன்எத்திக்கலா இருக்கிறாங்கோ அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரீசெண்டா அமெரிக்கால ஒரு 50 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த அரெஸ்டான 50 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பணக்கார பெற்றோர்கள். ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த பணக்கார பெற்றோர்கள் அவங்க பசங்களை பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜுக்கு லஞ்சம் கொடுத்து நீங்களே யாராவது வச்சு எக்ஸாம் எழுதி என் பையனை உள்ள சேர்த்துக்கோங்க, இல்ல எருமாடு மாதிரி இருக்கிற என் பையனை பெரிய அத்லெட்னு சொல்லி உள்ள சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு டேலண்டடான மாணவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. இதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமமான லஞ்சம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 45 கோடி, அதாவது 6.5 மில்லியன் டாலர்ஸ். ஒரு காலேஜ் இவ்வளவா டச் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பணக்காரங்களா இருந்தாங்கன்னா சில பேர் அவங்க ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்கன்னு. ஆராய்ச்சி புள்ளி நம்பர் 1, என்ன லெவலுக்கு இறங்கினாலும் அவங்கள நல்லா நியாயப்படுத்திப்பாங்க. நாம நம்மளோட குழந்தைங்களோட சக்சஸ் தான் நம்மளோட சக்சஸ்னு ஒரு தியரி வச்சிருக்கோம். பசங்க கொஞ்சம் வேற லைன்ல போயிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் படம் எடுக்க போறேன், வேலையை விட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன், யூடியூபர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா சில பேரண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி மானபங்கம் வந்துருது. இதனால கிட்ஸுக்கு ஒரு மாதிரி நேரோ ஃபோக்கஸ், அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டா மாதிரி, நான் இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும், ஏன்னா எங்க அம்மா இதுதான் சொல்லியிருக்கிறாங்கோ அப்படின்னு இருக்கிறாங்கோ. அதாவது நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற பேரண்ட்ஸு அவங்க பசங்களும் அவங்கள மாதிரியே ஒரு பெரிய ஆளாகணும்னு தான் நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பேரண்ட்ஸு அவங்க பசங்களும் அவங்கள மாதிரி பெரிய டாக்டரோ இல்லை சர்ஜனோ ஆகணும்னு பார்க்குறது, மினிஸ்டரோட பையனும் ஜனாதிபதி ஆகணும்னு பார்க்குறது, இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். இது ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் சில நேரத்தில் எல்லை மீறி போய் அவங்க பசங்களை வற்புறுத்தி பிடிக்காத விஷயத்த படிக்க சொல்லி இந்த லைன்ல போ, உங்க வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும், ஏன்னா இந்த லைன்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுறாங்க. இதனால அந்த பசங்களும் வந்து மண்டையாட்டிட்டு சரி போய் ஜாயின் பண்ணி தொலைவோன்னு சொல்லிட்டு ஜாயினும் பண்ணிடுறாங்க. இதனால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டே கிடைக்கிறது இல்லை. ஆனா இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாதவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டை வாங்கிட்டு கட்சியில இன்ஜினியரிங் டிகிரி வாங்காமலே போயிடுறாங்க. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஏங்க இந்த மாதிரிலாம் போங்காட்டாடுறீங்கன்னு கேட்டா, அவங்க உடனே ஸ்டீரிங்கை மத்தவங்க பகுதியில் திருக்கி விட்டுருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு அவரோட பசங்களுக்கு இதை விட புதுசா பண்ணிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர்னு சொல்லி மேட்டர் அப்படியே ஆஃப் ஆகி கூட்டுருவாங்க. ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் டு ரேஷனலைஸ் மிஸ்கான்டக்ட். புரியுற மாதிரி சொல்லணும்னா, என் பசங்களுக்கு தாங்க நான் இந்த மாதிரிலாம் பண்றேன், எனக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வட சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அது. இப்ப தேனோஸ் தாத்தா எடுத்துக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு, பேலன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அதுக்கோசம் நான் பண்றேன்னு, ஆனா எப்படியும் உலகத்தை அழிச்சிருவாரு. அதுதான் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் டு ரேஷனலைஸ் மிஸ்கான்டக்ட். ஆராய்ச்சி புள்ளி நம்பர் 2, சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். ஒரு ஸ்டேஜில் சில பேர் பணக்காரங்களாயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு உடனே லைட்டாக ஆணவம் வந்துடும். அதாவது நமக்கு மற்றவங்களோட ப்ரிவிலேஜஸ் ஜாஸ்தி, அதாவது உரிமைகள் அதிகம் அவங்களே சொல்லிட்டு தெரிவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கீழே தான் இந்த ரூல்ஸு ரெகுலேஷனு லாலாம். ஸோ நம்மலாம் அதுக்கு மேலே தான் உட்காந்து இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் மிஸ் திட்டிச்சுன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்து பெற்றோர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்பவுமே நடக்கிற விஷயம் தாங்க. பெற்றோர்கள் அந்த நேரத்தில் குழந்தைங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு விசாரிச்சு நீ ஹோம்ஒர்க் முடிக்காதனால தான் மிஸ் திட்டிச்சேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும். அதை விட்டு சில பேர் ஸ்கூலுக்கு குழந்தைங்களோட அத்த நாள் போயிட்டு அந்த மிஸ்ஸை போய் மிரட்டிட்டு வருவாங்க. இதுதான் தவறான விஷயம். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து திட்டிட்டு போகிறாங்கன்னா, ஏன்னா அவங்க மற்ற பேரண்ட்ஸோட காம்படிஷனில் இருக்கிறாங்க. காம்படிஷன், ராட் ரேஸ், இது மிகப்பெரிய பிரச்சனை நம்ம நாட்டில். ஸோ மிஸ் திட்டிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அவ்வளோ பொசிசிவாக இருப்பாங்க அவங்க குழந்தைங்க மேலே, நிறைய லா பிரேக் பண்ணுவாங்க, புது ஆளுங்க கிட்ட அவ்வளோ டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹெல்ப் முடிஞ்சாலும் பண்ணவே மாட்டாங்க, ஜஸ்ட் டு வின் த ராட் ரேஸ். ரொம்ப நார்சிஸ்டிக்காக இருப்பாங்க, அதாவது உலகமே அவங்கள சுற்றி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடும். அப்போ எப்போவுமே அவங்கள பற்றி யாராவது நல்லதாகவே சொல்லி நிறணும்னு தோணும், ஆனால் அவங்க நல்லதே செய்ய மாட்டாங்க. ஆராய்ச்சி புள்ளி நம்பர் 3, கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் லாஸ். அதாவது சில பேருக்கு ஸ்டேட்டஸ் கம்மியாயிடுமேனு எப்போ பார்த்தாலும் பயந்துனே இருக்கும். ஸோ எப்போவுமே அவங்க கேர்ஃபுல்லாகவே இருப்பாங்க, மற்றவங்களோட நமக்கு தான் எல்லாமே அதிகமாக கிடைக்கணும்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க ஸ்டேட்டஸை எப்போவுமே ஏற்றிக்கினே தான் இருப்பாங்க. ஸோ ரீசன்ஸ் தெரியல என்னன்னா,
ஸ்டேட்டஸ் பைத்தியங்க, ஸ்டேட்டஸ் போயிடும்னு பயத்திலேயே நிறைய பேர் சூசைட் அட்டம்ப்ட், அப்புறம் பிபி சுகர்லாம் ஏறி போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் போயிடக்கூடாதுன்னு சொல்லியே நம்ம ஆளுங்க எவ்வளோ காசு வேணால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் எக்கானமி, பொருளாதாரம். ஸோ வேலை வாய்ப்புகள் கம்மியாகுது. குளோபலைசேஷனு, ஆட்டோமேஷனு இதெல்லாம் இருக்கிறதுனால பேரண்ட்ஸு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது சில விஷயம் எல்லாம் மீறி போயிடுறாங்க. ஆராய்ச்சி புள்ளி நம்பர் 4, ஃபீலிங் இன்வல்னரபிள். அதாவது இங்கே தான் அந்த பெற்றோர்கள் முழுமையானதாக ஆகுறாங்க. அதாவது ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு அதிகாரத்தின் உணர்வு, அதாவது சென்ஸ் ஆஃப் பவர் வந்துடும். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் பவர் இருந்தால் உடனே நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து மற்றவனை பற்றி யோசிக்காமல் எங்கேயாவது காசு கொடுத்து கபால்னு போய் எங்கேயா போய் மாட்டிப்போம். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள். வேறு அமெரிக்கன் பெற்றோர்கள் ரிஸ்க் எடுத்து லஞ்சம் கொடுத்து மாட்டினாங்கோ. ஸோ நம்ம டாபிக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என் பொண்ணுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளையே தான் பார்ப்பேன்னு அடம் பிடிக்கிற அங்கிள்களே, என் புள்ளியாண்டா அமெரிக்காவில் வேலை செய்கிறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜம்முன்னு ஃபேராக தான் பொண்ணு வேணும்னு லாஜிக்கே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டிகளே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனவியாதின்னு சொல்லிக்கலாம். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ். டூ வாட் இஸ் குட் ஃபார் யர் சில்ட்ரன் அண்ட் டூ நாட் கிராஸ் த பவுண்ட்ரிஸ் ஆர் ப்ராப்ளம்ல தான் போய் முடியும். இதுக்காக எல்லா பணக்கார பெற்றோர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரோம்ல. எனக்கு தெரிஞ்சே சில பணக்கார பெற்றோர்கள் அவங்க பசங்க அவங்க சொந்த முயற்சி போட்டு படித்து பெரியாளாகி ஒரு வரலாற்றை உருவாக்கணும்னு நினைக்கிற நிறைய பணக்கார பெற்றோர்களும் எனக்கு தெரியும். இது பண்ணுறதுனால அந்த பணக்கார பெற்றோர்கள் அவங்க பசங்களுக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் கொடுக்காம ஒரு படி மேலே போய் ஒரு வேல்யூவும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க பசங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்ட்டு உணர வச்சிருக்கிறாங்க.